ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2018 நடந்ததுக்கான ஓரல் டெஸ்ட் இப்போது விட்டுருக்காங்கள லிஸ்ட்டு. ஸோ அந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி மெமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட்ன்ற மெமோவில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவீங்க. ஸோ இந்த தடவை அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா? என்ன அப்படின்னா, அந்தந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸினுடைய மெமோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்களே, அந்த மெமோவை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிப்பீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இருக்கிறது ஒரு ஒரு மெமோ அப்படிங்கிறது நம்ம எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு வரணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு வரணும், ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம மறக்காமல் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மெமோவில். இது நம்ம சும்மா தெரிஞ்சால் போதும், மெமோ வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த தடவை அது ஒரு பாயிண்ட்டாகவே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? மெமோவை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும் பிரிண்ட் அவுட் அப்படின்ட்டு. ஸோ அதை மறக்காமல் எடுத்துக்கிட்டு போங்க, ஏன்னா எல்லாருமே எல்லா சர்டிஃபிகேட்டுமே எடுத்து வச்சுருவீங்க கடைசி டைமில் ப்ராப்பராக. பட் இந்த மெமோ தானே அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நினச்சிக்கிட்டு சில பேர் வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால தான் மெமோவையே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறேன். ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ இன்டர்வியூக்கு நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிங்கன்னா அந்த மெமோ வரும். ஸோ ஒன்ஸ் அந்த மெமோ வந்த உடனே அதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்துக்கிட்டு போயிடுங்க, ஓகேங்களா? ஃபர்தரான டீட்டெயில்ஸ், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், அப்புறம் 12th சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி மீது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்தந்த ரெஸ்பெக்டட் கேண்டிடேட்ஸ், நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் இன்ஸ்ட்ரக்ஷனை, நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கிட்டு போயிடுங்க. பட் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, இந்த மெமோவையே நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. த பிரிண்ட் அவுட் ஆஃப் திஸ் மெமோரண்டம் ஷோயிங் தி டேட் ஆஃப் ஓரல் டெஸ்ட் ஷுட் பி ப்ரொடியூஸ்ட் அட் தி டைம் ஆஃப் ஓரல் டெஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டு டேட்டு, அதுக்கப்புறம் டைம், அந்த டேபிள் நம்பர் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. ஸோ அந்த ப்ரூஃபோடு நீங்கள் இந்த மெமோவை எடுத்துக்கிட்டு போகணுன்றதுனால தான் இந்த பாயிண்ட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் எடுத்துக்கிட்டு போயிடுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இன்டர்வியூ போகும்பொழுது வீட்டில் எந்த ஒரிஜினலுமே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? எல்லாமே எடுத்துக்கிட்டு போகணும். ஃபோட்டோஸ் மறுபடியும் எடுத்துக்கிட்டு போங்க, ஏன்னா சில பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு போக மாட்டாங்க, இந்த மெமோ எடுத்துக்கிட்டு போக மாட்டாங்க. ஆஸ் யூஷுவல் 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு போவாங்க. பட் ஒரு சேஃப்டிக்கு ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற ரேஷன் கார்டு உட்பட எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. எல்லாத்துலேயுமே ஜெராக்ஸும் ஒரு 3-4 காப்பீஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் போவாங்க. ஏன்னா அந்த டைமில் இன்டர்வியூக்குன்னு போகும்பொழுது இது இல்லை அது இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே அழகாக ஸ்டேப்லர் பின் அடித்து ஒரு ஒரு செட்டு செட்டாக என்ன பண்ணுங்கள், ஒரு 3-4 செட்டாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கிட்டு போங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இது. மெயினாக இந்த மெமோ மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான், ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் இந்த லிங்க்லேயே செக் பண்ணிக்கோங்க என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றத. பட் மறுபடியும் சொல்கிறேன், மெமோவை மறந்துடாதீங்க, பாயிண்ட்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.